உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்க சார், என்ன விஷயம்? உங்க வீட்டுல தீபான ஒரு பொண்ணு இருக்காங்களா? ஆமா. அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. அவங்க என்ன தப்புனாங்க? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவங்க உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? அந்த பொண்ணு ஃப்ராட் தனம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும், அதனால உங்க மொத்த குடும்பமும் மன உளைச்சல இருக்கிறதாகவும், பிசினஸ்லயும் சரியா கவனம் செலுத்த முடியலன்னு கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க சார். அப்பா என்னப்பா இது? எனக்கு எதுவும் தெரியலையே கார்த்தி. டேய், இந்த பிரச்சனை தான் ஏற்கனவே முடிஞ்சு போச்சேடா, அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்? உன்னை கன்சல்ட் பண்ணாம அந்த மாதிரி செய்வோமா? அனி, நீங்க எதனா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? என்ன என்ன சந்தேகமா கேக்குற மாதிரி தெரியுது. ஆமா, சந்தேகமா தான் கேக்குறேன். இவங்க எல்லாரும் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அம்மா இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மீனாட்சி அண்ணியும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மட்டும்தான் தீபா மேல கோவம் இருக்கு, அதனால நீங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன கார்த்தி இது? வேண்டாத மாமியா கைப்பட்டா குத்தும் கால்பட்டா குத்தும்ங்கிற மாதிரி தீபா விஷயம் எதுனாலும் என்னையே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ணி, எதுக்கு தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதானே? நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, பண்ணவே இல்ல. போதுமா, நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலனா எப்படிப்பா போலீஸ் வந்திருப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாம்மா எனக்கும் குழப்பமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், எங்க வீட்டுல இருந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எதை பேஸ் பண்ணி வந்தீங்க? அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணுனா லேடி போலீஸ் தானே வரணும். நீங்க வந்திருக்கவே கூடாது, அதுவே தப்பா இருக்கே சார். சார், எந்த காரணமும் இல்லாம நாங்க எதுக்கு சார் இங்க வரணும்? போன்ல புகார் சொல்லி ஆக்சன் எடுங்கன்னு கேட்டதனாலதான் நாங்க இங்க வந்தோம். சரி ஓகே சார், நீங்களே பாத்துட்டீங்க, இந்த வீட்டுல இருந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கம்ப்ளைண்ட் கால் எங்க இருந்து வந்துச்சுன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அந்த கால் எந்த லொகேஷன்ல இருந்து வந்துச்சுன்னு ட்ராக் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். தெரிஞ்சேதாண்டி உன் பேரை சொன்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல வசமா மாட்ட போற பாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், நமக்கு வந்த அந்த கால் இந்த வீட்டுல இருந்தா சார் யாரோ பண்ணிருக்காங்க. சார், அந்த கால் எங்க இருந்து வந்துச்சுன்னு ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். இந்த வீட்டுல இருந்து தான் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல இருந்தா பண்ணிருக்காங்கன்றீங்க, இங்க இருந்து யாருமே பண்ணலன்னு சொல்றாங்களே சார். இல்ல சார், இங்க இருந்து தான் பண்ணிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சார், உங்களுக்கு கால் பண்ணவங்க பேரு சொன்னாங்களா? சொன்னாங்களே. யார் அது? அவங்க பேரு மீனாட்சின்னு சொன்னாங்க. வீட்ல மீனாட்சின்னு யாராவது இருக்காங்களா? சார், என் பேர் தான் மீனாட்சி. ஆனா நான் எதுவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. இல்லையே, உங்க பேர் சொல்லிதான் பேசினாங்க. இல்ல சார், நான் பண்ணல, வேற யாரோ என் பேரை யூஸ் பண்ணி என்ன மாட்டி விட்டுருக்காங்க. ஐயோ, தாத்தா இங்க வராரா? அவர் தான் ரொம்ப டெரர் ஆச்சு. அவர் இஷ்டப்படித்தான் இந்த வீடியோ நடக்கணும்னு நினைப்பாரு. அத்தையோட அப்பா ரொம்ப கோபக்கார மனுஷன், நாங்களே அவருக்கு நடுங்குவோம். எங்களையும் அப்படி போட்டு தாளிப்பாரு. தீபாவை அவரு பார்த்தாருன்னா அவ்வளவுதான். அடியே தீபா, நல்ல மாட்டினடி.
கலரையும் மூஞ்சையும் பார்த்தாலே அவர் கடுப்பாயிடுவாரு. வீட்டுல கண்டிப்பா ஒரு பிரச்சனை வெடிக்கும். ஒரு பக்கம் அந்த கிழவனை நினைச்ச மனசு பக்கு பக்குன்னு இருந்தாலும், தீபா வந்தாலும் வச்சு வெளுக்க போறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்கு எங்க அப்பா இங்க வராரு. அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்ப எதுக்கு யார கோவிச்சுப்பாருன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அவர் ஒரு சிங்கம், ஜமீன் சிங்கம். ஒரு சின்ன தப்ப கூட அவர் பொறுத்துக்க மாட்டாரு. அதனால அவருக்கு எல்லாமே நீட்டா எந்த குறையும் இல்லாம இருக்கணும். எல்லாரும் பார்த்து நடந்துக்கோங்க. என்ன தாத்தா எப்படி வர்றாரு? ட்ரெயின், ஃப்ளைட்டா இல்ல காரா? அவர் வழக்கமா கார்ல தான் வருவாருப்பா. எப்பவும் அப்படிதான் வருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம அவரை ரிசீவ் பண்றதுக்கு எங்கேயும் போக வேண்டாம்ல? ஆமாப்பா, அவர் கார்ல வராம வேற வழியில வர மாதிரி இருந்தா அவரே போன்ல சொல்லிருப்பாரு. அதனால நாம எங்கேயும் போக தேவையில்ல, அவரே வந்துருவாரு. சரிம்மா. உட்காருண்ணா. அக்கா, எல்லாரும் பேசுறத பார்த்தா அவர் வர்றதுக்கு முன்னாடியே பயமா இருக்கே. பில்டப் ரொம்ப ஓவரா இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லக்கா, நான் நெகட்டிவா எதுவும் நினைக்கல. ஆனா அவரு அத்தையோட அப்பா, உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே. எல்லாருக்கும் எதுக்கு இவ்வளவு பயம்? வெறும் பயம் இல்ல தீபா, பயபக்தி, மரியாதை. அவரு அவரோட ஊர்ல குட்டி ராஜா மாதிரி. அவர் சொல்லுக்கு மறுபேச்சு அவர் ஜமீன்ல கிடையாது. ரொம்ப கண்டிப்பானவர். யாருக்கும் அவர் பயப்பட மாட்டாரு. தப்பு பண்ணா உடனே தண்டிச்சிருவாரு. நம்ம அத்தை கிட்ட இந்த வீட்டுல ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்குல்ல, அது எப்படி? ஜமீன் மகளாச்சே. அவங்களே அப்படின்னா தாத்தா அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா தீபா, பழைய காலத்து மனுஷன் வேற, அதனால கொஞ்சம் ஓவரா ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பாரு. எப்போ எப்படி நடந்துப்பாருன்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சில நேரம் அன்பா நடந்துப்பாரு, சில நேரம் முசுடு மாதிரி எரிஞ்சு விடுவாரு. நாம தான் அவர் மூடுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். கார்த்திக் சார் தாத்தாவா இருந்துட்டு சொந்த பேரன் கல்யாணத்துக்கு கூட ஏன் வராம இருந்தாரு? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவர் எப்போ எப்படி நடந்துப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அவருக்க தோணுச்சுன்னா வருவாரு, இல்லைன்னா வரமாட்டாரு. அவ்வளோயே. அவர் ஏன் கல்யாணத்துக்கே வரல தெரியுமா? இதெல்லாம் அவர்கிட்ட போய் யாரும் கேட்க முடியாது. யாருக்குமே பயப்படாத கம்பீரமா இருக்கிற அத்தை அவரை பார்த்த மட்டும்தான் பயப்படுவாங்க. சரி, இப்போ எதுக்குக்கு அவர் திடீர்னு வராரு? அவரு சும்மாலாம் வரமாட்டாரு தீபா. அவரு வராருன்னா இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.